இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து மகா அவங்க வந்து ஒரு படித்த டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, ஊரில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறவர் மாயன், அவர் ஒரு தலையாக காதலிச்சார். இது பழைய படங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அதே விஷயம் தான். படித்த பொண்ணு படிக்காத பையன் காதல் வந்துச்சு, அதனால் வந்து இவர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணார். வெறுப்போடு இருந்தாங்க, அப்புறமா ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு. இப்போ அதுக்காக அதே மாதிரி விஷயம் வரணும். ஆனால் இப்போ வந்து மாயனோட தம்பி மாறன் வந்து படித்தவர், ஆனால் வந்து படிக்காத பொண்ணு வேணும்னு தாமரையை ஊர்லேருந்து கொண்டாங்க. இந்த கேரக்டர் நமக்கு திடீர்னு கொண்டு காமிச்சதுனாலையும் அந்த கேரக்டர் நடந்துட்டது எதுவுமே பெருசாக யாருக்கும் ஒத்து வரலங்கிறதுனால இந்த ஜோடியே ஒத்து வரேன்னு எல்லாரும் சொன்ன போதும், என்ன ஆனாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வோம் அப்படின்னு குடு கொடுக்கணும். இப்போ கல்யாணம் மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்படுற தகவலாம் வச்சு பார்த்தா கல்யாணம் நாளைக்கே நடந்துறப்போது நடந்து வந்து வெறுப்போட போய் வேறு வழியே எல்லாம் தாலியை கட்ட போகிறாரு. கட்டினதுக்கு பிறகு இப்போ முருகேசன் இன்றைக்கி என்ன பண்ணாரு, சாரி ஆகிட்டு வந்து கொடுத்தாரா, நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு, மாயன் சொன்னதை கேட்டு பழம் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்க போகிறாரு. மாயனுக்கு மாயன் மேலே இப்போ தான் மாறனுக்கு டவுட் வரப்போது, ஸோ தாமரைகிட்ட உண்மையை கேட்க போகிறாரு. உண்மையை சொல்லு, நீ உண்மையிலே மனசாட்சி தொட்டு இப்போ வந்து நான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேனா தாலி மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, நான் உன்னை ஏமாத்தினேனா, இல்லை நான் உன்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டேனா, இல்லை இது எல்லாமே மாயன் போட்டு கொடுத்த திட்டமான்னு கேட்க போகிறாரு. முதல்ல யோசித்தாலும் வேறு வழி இல்லாமல் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து தாமரை சொல்லிட போகிறாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் அண்ணன் தான் தன் வாழ்க்கையை கெடுத்து அழிச்சு இப்படி ஒரு பொண்ணை பொருந்தாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்க போகிறாரு மாறன். ஸோ இது சரியான தேவை தான் நினைக்கிறேன். இப்போ மாறனுக்கே சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை தான் நமக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.